ஹாய் எல்லாரும் நான் கவி. இன்னைக்கு நம்ம உலக சுட்டு வாழ்வு சேனல்ல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ரஷ்யால வந்து நம்ம வந்து எப்படி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவை. ஸோ ஒரு ஸ்டூடெண்டாவோ இல்ல வேலைக்கோ வர்றவங்களுக்கு வந்து இனிஷியலா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமானது, அண்ட் வந்து நம்ம அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்றதுனால நமக்கு என்னென்ன யூஸ்ஃபுல் இருக்கு, எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எந்தெந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணா நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமான பாயிண்ட்ஸோ இல்ல அதிகமான இன்ட்ரெஸ்டோ கிடைக்கும்னு எல்லாத்த பத்தியும் நீங்க பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்டாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே வரோம், ஸ்டூடெண்டாவோ இல்லை வந்து வேலைக்கோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரஷ்யாவுக்கு வந்து நீங்கள் தான் இப்போ தான் முதல்ல வர்றீங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது உங்களுக்கு இனிஷியலாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களோட பாஸ்போர்ட் அண்ட் வந்து அவங்க முக்கியமாக கன்சிடர் பண்ணுறது ஏன்னா நம்ம வந்து இன்டர்நேஷனல். ஸோ இன்டர்நேஷனல் வரும்போது முக்கியமாக கன்சிடர் பண்ணுறது அவங்க பாஸ்போர்ட் கன்சிடர் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட விசா, ஏன்னா வந்து விசாவில் வந்து அந்த நேம் வந்து ரஷ்யாவில் வந்து டிரான்ஸ்லேட் ஆகி பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து மெயின் வந்து அதுதான். ஸோ அது வந்து முக்கியமாக கன்சிடர் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் ஒரு ப்ரூஃப் அது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெசிடென்சி ப்ரூஃப். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து இப்போ ஃபாரின் லைக் வேலைக்கு வந்தாலும் சரி இல்லை வந்து ஸ்டூடெண்டாக வந்தாலும் சரி உங்களுக்கு வந்து நீங்கள் எங்கே தங்குறீங்களோ அங்கே வந்து உங்களுக்கு வந்து ரெசிடென்ஸ் ப்ரூஃப் ஒன்று கொடுப்பாங்க. அது வந்து லைக் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து உங்கள் பேர் போட்டு நீங்கள் எங்கே தங்குறீங்க அது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். ஸோ அது ரொம்ப முக்கியம். இதுவும் இதுவும் இருந்தாலே போதும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து என்ட்ரு ஆகும்போது நம்ம ரஷ்யாக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது நமக்கு வந்து இமிக்ரேஷன் கார்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. அது ரொம்ப 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 முக்கியம். நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம எல்லா போகிறப்பெல்லாம் ஃபைன் கட்டிகிட்டு இருக்கணும். அதோட வந்து இமிக்ரேஷன் அந்த இது ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு நம்ம உள்ளே இருந்தோன்னா அதுக்கும் 1000 ப்ராப்ளம் வரும். ஸோ வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப 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 முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது. ரஷ்யாக்குள்ள நீங்கள் என்ட்ராகிறீங்களா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்போவுமே கையில் வச்சுருங்க, ரொம்ப சேஃபாக வச்சுருங்க. அண்ட் இது மூணும் வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் பேங்க் போயிட்டு அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொன்னாலே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து வேறு எதுவுமே கேள்வி கேட்க மாட்டாங்க. டக்கு டக்குன்னு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அன்னைக்கே கார்டு கொடுத்துருவாங்க. இதில் தான் இங்கே ஒரு பெரிய ஹைலைட்டே வந்து எப்படின்னா நமக்கு வந்து அன்னைக்கே அப்போயே வந்து மொமெண்டம் கார்டுன்னு கொடுத்துருவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த பேர்லாம் இருக்காது. இப்போ மேக்ஸிமம் எல்லாம் ஏடிஎம் கார்டில் அந்த பேரில் கொடுத்துருப்பாங்கல்ல, பட் அது மாதிரி வந்து இந்த மொமெண்டம் கார்டில் இருக்காது. அது ஒன்று தான் இது. ஸோ அது வந்து என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஒரு வாரம் டு 7 சம்திங் லைக் ஒரு வாரம் டு 2 அந்த டயத்தில் வந்து உங்களுக்கு வந்து மொத்த அந்த கார்ட்ஸ் எல்லாமே அவங்களே பிரிண்ட் பண்ணி அது வந்து உங்களுக்கு கொரியர் கேட்டாலும் கொரியர் அனுப்பிச்சிருவாங்க. இல்லை நீங்களே நேராக போய் எடுத்துக்கிற இருந்தாலும் நேராக போய் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து இனிஷியல் ஆகிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இனிஷியல் டெபாசிட் மாதிரி ஒரு 2000 கேட்பாங்க. அந்த காசு எல்லாமே உங்கள் அக்கௌண்ட்லேயே போட்டுருவாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து நார்மலாக ஸ்டூடெண்டாக இருந்து 25 கீழே இருந்து நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் கார்டுன்னு கொடுத்துருவாங்க. அந்த ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட்டை வந்து ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்னு கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் 0 பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் 0 பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டுக்கு வந்து காசு கிடையாதுங்க. உங்கள் கார்டுக்கு வந்து அந்தளவுக்கு சார்ஜிங் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து 2 டைப் ஆஃப் கார்டு இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்டூடெண்டாக இல்லை 25 மேலே ஆயிடுச்சு. ஸோ அந்த டைத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில்வர் கார்டு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கார்டு இருக்குது. இந்த சில்வர் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 800 வரையும் எடுப்பாங்க. ஒரு வருஷத்துக்கே வந்து 800 வரையும் எடுப்பாங்க. அண்ட் கோல்டன் கார்டுக்கு வந்து ஒரு 1300 அந்த ரேஞ்சில் எடுப்பாங்க ஒரு வருஷத்துக்கு. இவ்வளோதாங்க காஸ்ட் எடுப்பாங்க. ஸோ இதுதான் பேங்கிங் சிஸ்டம். இவ்வளோ சீக்கிரமாக வந்து இவ்வளோ ஈஸியாக வந்து நீங்கள் வாங்கிட முடியும் கண்டிப்பாக. இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் இப்போ வந்து சிங்கப்பூராக இருக்கட்டும், சிங்கப்பூர்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எல்லாமே ஆன்லைனில் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யாவிலே அதே மாதிரி தான். எனக்கு யூரோப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ யூரோப்லேயே பார்த்தீங்கன்னா இதே கணக்கு தாங்க. யூரோப்லேயே வந்து நம்ம வந்து ரெசிடன்ஸ் ப்ரூஃப் கொடுக்கணும். அண்ட் வந்து நம்ம ஐடி ப்ரூஃப் வந்து பாஸ்போர்ட்டாக கொடுக்கணும். இதே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இப்போ லண்டன் பார்த்து இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து லைக் என்ன சொல்லுவாங்க லைக் உங்கள் வீட்டுக்கு வந்து பில்லு கட்டுறதுக்கு ஏதோ ஒரு பில்லு கட்டுவீங்களா. ஸோ இப்போ வந்து அங்கே வந்து பாஸ்போர்ட் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பில்லு, நீங்கள் இப்போ எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறீங்க இல்லை ஏதோ ஒரு பில் கட்டுறீங்கன்னா ஸோ அந்த பில்ஸ் இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து பிரிட்டிஷ் லைக் யுனைடெட் கிங்டமில் வந்து நீங்கள் வந்து உங்களை அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ இந்தந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ரஷ்யாவில் வந்து எப்படி இன்னும் நியூவாக கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லைக் வந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து இப்போ வந்து ஒரு ஸ்பெர் பேங்க்னு ஒரு பேங்க் இருக்குங்க. இது வந்து ரொம்ப ஃபெமிலியரான பேங்க். ரஷ்யாவில் வந்து ரொம்ப ஃபெமிலியரான பேங்க். மேக்ஸிமம் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த பேங்க் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஸ்பெர் பேங்க் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெர் பேங்க் அண்ட் டிங்கஃப்னு ரெண்டு இருக்குங்க. ஸ்பெர் பேங்க் அண்ட் டிங்கஃப். டிங்கஃப் வந்து இப்போ வந்து செம ஹைப்பில் இருக்கு இந்த பேங்க்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்த போஸ்ட்டில் வந்து நான் ஸ்பெர் பேங்க்கில் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பேங்க்குமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வீட்டில் உட்காந்துட்டு அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு இனிஷியலாக வந்து பாஸ்போர்ட் ஸ்கேன் காப்பி கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதை கொடுத்தாலே ஒன்ஸ் வந்து அந்த டிரான்ஸ்லேட்டட் இதெல்லாம் இருக்குள்ள விசா இந்த பாஸ்போர்ட் இதெல்லாம் நீங்கள் வந்து அவங்க சென்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க வந்து 2 வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து கார்டுலேருந்து எல்லாமே வந்து வெரிஃபை பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு கார்டுலேருந்து எல்லாமே வந்து வீட்டுக்கே கொடுத்துருவாங்க. அண்ட் இதில் வந்து ரொம்ப ஹைலைட்டான ஒரு பேங்க் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேங்க் வந்து டிங்கோஃப் பேங்க். அதை இப்போ நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த டிங்கோஃப் பேங்க் தான் செம சூப்பரான பேங்க். அது ஏன் சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னா வந்து அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கட்டும், இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நியர்லி 5.5 வரையும் கொடுக்குறாங்க அதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ அதனால் வந்து லைக் இனிஷியலாக ஒரு அமௌண்ட் போட்டு சொல்லி போதும், மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்டாக வரோம்னு வச்சுக்கலாம், நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் கட்ட போகிறீங்க அது வந்து இனிஷியலாக கேட்கல
வரா போது பாதி பீஸ் வச்சுக்கலாம்னு சொன்னால் நீங்கள் இந்த அக்கௌண்ட்டில் இந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த பணத்தை போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து வர்ற இன்ட்ரெஸ்ட்டை வச்சுட்டே வந்து நீங்கள் உங்கள் மாதத்தை ஓட்டிடலாங்க, உங்கள் வருஷத்தையே நீங்கள் ஓட்டலாம் அந்த வர இன்ட்ரெஸ்ட் வச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பேங்க் டிங்கோஃப் பேங்க். இதில் இன்னும் ஒரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அதாவது ஜஸ்ட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஃபோனில் வந்து டிங்கோஃப் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு எனக்கு இது மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க உங்கள் பேர் என்ன இதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு. மறுநாளே வந்து அவங்களே நேராக வருவாங்க, அவங்க ஆளுங்களே நேராக வந்து லைக் நமக்கு ஒரு பவுச் கொடுத்து, என்கிட்ட அந்த பவுச் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த பவுச்சு. ஸோ இதில் கார்ட்ஸ் நம்பர்லாம் இருக்குது, ஸோ அதனால் அந்த பவுச் காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த பவுச்சு. ஸோ இந்த பவுச் கொடுத்து ஸோ அதிலே வந்து கார்ட்ஸ் எல்லாமே கொடுத்து, ஸோ இதுதான் அந்த கார்டு, இது டிங்கோஃப் கார்டுன்றது. ஸோ இதுதான் அந்த கார்டு, டிங்கோஃப் கார்டு. ஸோ இதுவும் வந்து கார்டு கொடுத்துருவாங்க. இதிலே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது, இந்த பிளாட்டினம் இது எல்லாமே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியம்னு ஒன்று இருக்குது. ப்ரீமியம் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்னுமே அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. ஸோ இந்த அளவுக்கு ஈஸியானது நம்ம வந்து ரஷ்யாவில் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. நீங்கள் வந்த புதுசில் வந்து எனக்கு இங்கே தெரியலை அங்கே தெரியலை அதெல்லாம் எதுவுமே ஃபீல் பண்ண தேவையில்லை. இந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதும், உங்களுக்கு வந்து இனிஷியலாக வந்து வித்தின் ஹவர்ஸில் வந்து மொத்த டாக்குமெண்ட்டே முடிச்சு எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இது எல்லாமே வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் இது யாராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், சீ யூ, பை பை ஃப்ரம் அவி.